இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எது அப்படின்னா, 2016 நம்ம சென்னையவே அலற வச்ச ஒரு கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்தி பீடியா, நான் உங்க ஸ்வேல். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள போலாம். நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில 8:32 ஸ்வாதி அப்படின்றவங்க வந்து ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் ஏறதுக்காக நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்படி வந்த கொஞ்ச நேரத்திலே சரியா 8:40 இவங்களை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி வெட்டி சாவடிச்சுட்டு ஒரு மர்ம நபர் அங்கிருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட வலது கன்னத்தை வெட்டியே எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமா அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை நடந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த பொண்ணை பத்தின பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணை வெட்டினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த கொலை நடந்த அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா யாரோ ஒருத்தர் இந்த வழியாக வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்த அதே நபர் வந்து கீழே எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக வர்றாரு. இந்த ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தான் போலீஸ்காரங்க கிட்ட ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கடுத்து உண்மையிலே இந்த வீடியோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வச்சு அந்த பையனோட ஃபோட்டோவையே வரைஞ்சாங்க. அப்படி ஃபோட்டோவை வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை நிறைய இடங்களில் போயிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு நபர் வந்து இவரை எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்காரு. இவர் என்னோட ரூம்மேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த ரூமுக்கு போயிட்டு பார்த்துருக்காங்க. அந்த ரூமில் அந்த கொலை நடந்த அன்னைக்கே அந்த நபர் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது. இதை வந்து அந்த ரூம்மேட் வந்து சொல்லி தான் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அப்புறமா அந்த ரூமை சல்லடை போட்டு தேடினதில் அந்த பையன் அன்னைக்கு நைட்டு போட்டிருந்த அந்த ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கிடச்சிருக்குது. இதை பார்க்கும் போதே போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. உண்மையிலேயே இந்த பையன்தான் கொலை பண்ண அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. பையனை தேடி அதுக்கடுத்து தேடலை முன்வைக்கிறாங்க. அப்படி தேடும் போது சரியா July 1st அன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்க மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களோட ஃபேமிலி வந்து தங்கியிருக்கிறத வந்து நோட் பண்ணாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் வந்து அவங்களோட 2 தங்கச்சி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பின்னாடி வந்து ராம்குமார் வந்து படுத்துட்டு இருந்திருக்கிறாரு. முதல்ல போலீஸ்காரங்களுமே கதவை தட்டி முத்துக்குமார் எங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா என்ன சொல்ற அப்படின்னா, சாரி சார், முத்துக்குமார்லாம் இங்கே யாரும் இல்லை, என் பையன் ராம்குமார் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட அவங்க அப்பா சொன்ன கொஞ்ச நேரத்தில் பின்னாடி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. பார்த்தா ராம்குமார் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. போலீஸ்காரங்க எல்லாருமே நம்ம ராம்குமாரை சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு பின்னாடியே அவங்க அம்மா அப்பாவும் பதட்டத்தோட பையனுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடி வந்திருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது வாயில ஒரு பிளேடை போட்டு முழுங்கி சூசைட்காக ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. July 2nd அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அடுத்தது July 5th அன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நம்ம ராம்குமாரா விசாரணையும் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோதான் விசாரித்தாலுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாத நம்ம ராம்குமார் கொஞ்ச நேரத்தில் புழல் ஜெயிலில் போயிட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னபோது மட்டும், எனக்கு புழல் ஜெயிலை தவிர வேறு எந்த ஜெயிலில் வேணால் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு ஒரு செகண்ட் அதிர்ச்சியானா போலீஸ்காரவங்க, ஏன் புழல் ஜெயிலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே புழல் ஜெயிலில் தான் நம்ம ராம்குமாரை போட்டிருக்காங்க. சரியா 2016 செப்டம்பர் 18th அன்னைக்கு நம்ம ராம்குமார் அங்கே இருக்கிற ஒரு வயரை கடித்து சூசைட் பண்ணி அங்கே இறந்தும் போயிருக்கிறாரு. இந்த ஒரு நியூஸ் தான் போலீஸ்காரவங்க எல்லாருக்குமே வந்து சப்மிட் பண்ண ஒரு நியூஸ். சோஷியல் மீடியா நியூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து இதே நியூஸை தான் வந்து போட்டு போட்டு காட்டினாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ராம்குமார் ஏன் நம்ம ஸ்வாதி அப்படின்றவங்கள கொலை பண்ணார் இவ்வளோ கொடூரமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது கிடையாது. உண்மையிலே ராம்குமார் தான் ஸ்வாதியை கொலை பண்ணாரா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இருக்க இந்த சிசிடிவி ஃபோட்டேஜை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராம்குமார் அப்படின்றவர் வந்து அந்த இடத்துக்கு வந்த நேரம் 8:38 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராம்குமார் அந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு மேலே ஒரு நபர் வேகமாக ஓடி வந்திருக்கிறாரு. அந்த வீடியோவும் பிளே ஆயிருக்கு. அதே டைமில் வந்து கீழே வந்து
அவரே வந்து நார்மலாக நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆயிருக்கு. இந்த வீடியோ கேப்சர் ஆன டைமிங் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்வாதி கொல்லப்பட்டதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கேப்சர் ஆன ஒரு வீடியோ. அதில் தான் நம்ம ராம்குமார் வீடியோவில் வந்து பதிவாயிருக்காரு. நம்ம ஸ்வாதி வந்து இறந்து அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வேற ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது. அந்த நபரை பார்க்கறதுக்கு தான் சந்தேகத்தின் பார்வையில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த 2 போட்டோவையும் நல்லா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரோட ஹேர்ஸ்டைலுமே வித்தியாசமாக இருக்கும். 2 பேருமே போட்டிருந்தது ஒரே ட்ரெஸ் அப்படின்றதுனால போலீஸ்காரங்க கன்ஃபியூஸ் ஆகி ஒருவேளை ராம்குமாராக பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல் ப்ரூஃப் வந்து சொல்லுது. நம்ம ராம்குமார் நம்ம ஸ்வாதியை ரொம்ப வருஷமாக வந்து ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிற அப்படின்னு தெரிய வருது. அது வந்து ஃபேஸ்புக்கில் மூலமாக தான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஒருவேளை நம்ம ஸ்வாதி வந்து நம்ம ராம்குமாரோட லவ்வை அக்செப்ட் பண்ணாதனால அவர் வந்து கத்தியை வச்சு இவங்களை வந்து சாவடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு 2வது குரூப் சொல்லுது. நம்ம ராம்குமார் ஸ்வாதியை கொல்றதுக்கு முந்தின நாள் நைட்டு 9 மணிக்கு வரைக்குமே நம்ம ராம்குமார் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட ஃபோனை டேப் பண்ணும்போது தான் சைபர் கிரைமுக்கு வந்து தெரிய வந்துச்சு. இந்த நியூஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணை அடுத்த நாள் கொலை பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்குமே யாருமே வாட்ஸ்அப்பில் இருக்க மாட்டாங்க, அவங்க ஃபோனை கண்டிப்பாக சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ராம்குமாரோட ஃபோன் வந்து நைட்டு 9 மணி வரைக்குமே வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஆக்டிவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அவர் கொலை பண்ணனால தானே அன்னைக்கே வந்து அவர் வந்து ஊருக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் வந்து இங்கேருந்து ஊருக்கு போனார் அப்படின்னா, கையில் வந்து பணம் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்றதுனால அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. ஆனால் ஊருக்கு போன கொஞ்ச நேரத்தில் தான் போலீஸ்காரங்க எல்லாருமே இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. இந்த 5வது ப்ரூஃப் தான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ப்ரூஃபாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்க அவங்களோட கஸ்டடியில் வச்சுருந்தவங்க எல்லாருமே நம்ம ராம்குமார் 3 மணிக்கு சரியாக சாப்பிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா 4:30 அந்த டைமில் வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள்கிட்ட தண்ணி கேட்டிருக்கா அப்படின்ட்டு, அதனால் கான்ஸ்டபிள் வந்து தண்ணி கொடுக்கலாம் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெளியே போன அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம ராம்குமார் பக்கத்தில் இருக்கிற சுவிட்ச் போர்டை வந்து உடச்சி அதில் இருக்கிற ஒயரை கடிச்சு அவர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் லட்டி எடுத்து முதுகில் அடித்து அவரை காப்பாற்ற நினச்சதாகவும் அந்த ஒரு தாக்கத்தில் நம்ம ராம்குமார் இறந்து போயிட்டார் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு வாக்குமூலம். ஆனால் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ராம்குமார் உண்மையிலேயே ஒயரை கடிச்சு அதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஷாக் மட்டும் தான் இறந்துருக்கணும் அப்படின்னா, அவரோட பல்லில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு தீக்காயம் இருக்கணும். ஆனால் அவரோட பல்லில் எந்த ஒரு தீக்காயமே இல்லை. அவங்க உண்மையிலேயே பின்னாடி வந்து அடிச்சு தான் நம்ம ராம்குமாரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ராம்குமாரோட முதுகை வந்து பார்க்கும்போது எந்த ஒரு காயமே இல்லை அப்படின்னு தெரிய வருது. அதே நேரத்தில் இதுக்கும் மேலே ஒரு ஆச்சரியமான போலீஸ்காரங்க எல்லாருக்குமே மக்களுக்கே வந்து டவுட் வர மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ராம்குமார் வந்து 3 மணிக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்களோட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரேத பரிசோதனை பண்ண அந்த டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ராம்குமாரோட இறைப்பையில் எந்த ஒரு சாப்பாடுன்னு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ராம்குமார் சாப்பிடவே இல்லை அப்படின்னு தெரிய வருது. இதெல்லாத்தையும் வச்சு தான் ஒருவேளை ராம்குமாரோட கேஸ் வந்து கொலையாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா போலீஸ்காரவங்களே யாரை ஒரு வேளை தப்பி கேட்கறதுக்காக இவரை வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுலையும் ரொம்ப பெரிய ஒரு எழுந்துற ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. இப்படி மக்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் தான் அடுத்த ஆதாரம் வெளிவிடுறாங்க. நம்ம ராம்குமார் அப்படின்ற அவர் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் வந்து சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனார்ல அந்த கொலை நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, அதே நபரை வந்து நம்ம ஸ்வாதியோட ஃபோனில் அவங்களோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒருவேளை அந்த கில்லரும் நம்ம ஸ்வாதியும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஸ்வாதிக்கு வந்து நல்லா தோணியிருக்கும், இவங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை, இவங்ககிட்ட போனால் செட்டில் ஆக முடியாது அப்படின்றதுனால இவரை பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு சோகத்தில் தான் அந்த கொலை பண்ண அந்த நபர் வந்து இவரை கத்தியால் வெட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஆதாரம் சொல்லுது. நம்ம ஸ்வாதி எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அவங்களோட வலது கன்னத்தில் வெட்டப்பட்டு தான் இறந்தாங்க அப்படின்னா,
கண்டிப்பா கில்லரோட கை வந்து இடது கை பழக்கம் இருக்கணும். ஆனா நம்ம ராம்குமார் வந்து ஒரு ரைட் ஹேண்டடு, கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்டடு கிடையாது. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இந்த கொலையை நம்ம ராம்குமார் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியும் தரப்புல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு ப்ரூஃப் தான் இருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ப்ரூஃபாக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்வாதி வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும், ஐடி கம்பெனியில். ஸோ அப்படி சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஹேக்கிங்கும் சைடில் இவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால நிறையா இந்த ஹேக்கிங்லாம் தெரிஞ்சதுனால இந்த பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் இவங்க டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டும், இதெல்லாம் தெரிஞ்சதுனால யாரோட ரகசியத்தெல்லாம் இவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டுறாங்களோ அந்த ரகசியத்தோட சொந்தக்காரவங்களே கான்ட்ராக்டர்ஸ் வச்சு சாவடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் சொல்லுது. இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ராம்குமார், ஸ்வாதி அவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ இந்த கேஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் இது ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எது அப்படின்னா, இதில் எது உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக மனதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.